திறமை உனக்குள்ளே என்று நம்பு. இதனை எப்படி நாம் புரிந்து கொள்வது? எனக்குள் திறமை இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் எவ்வாறு புரிந்து கொள்வது? அதற்கு இந்த எபிசோடு உங்களுக்கு உதவும். நாம் நம்மை முதலில் உந்தச் செய்ய வேண்டும், பின்னர் மற்றவர்களை உந்தச் செய்வது எளிது என்றவர் சங் எல் கிம் என்பவர். இவரின் கூற்றுப்படி நாம் நம்மை நாமே உந்த செய்தல் வேண்டும். எப்படி என்றால், திறமை உனக்குள்ளே இருக்கிறது என உன்னை நீயே முதலில் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை தன்னம்பிக்கையாக மாறும், தன்னம்பிக்கை தன்னார்வமாக மாறும், தன்னார்வம் தேடலாக மாறும் பொழுது பல நல்ல விஷயங்கள் தெரிந்து கொள்ள ஏதுவாகிறது. முயற்சி செய்கிற வரையில் நம் திறமை வெளிப்படாது என்றவர் செஸ்டர்டன். முன்னாள் அமைச்சர் அப்ரஹாம் லிங்கன் முயன்று பல புத்தகங்களை படித்து பண்போடு வாழ்வது எப்படி என தெரிந்து கொண்டார். அவரது நண்பர் ஒருமுறை புத்தகம் படித்து கொண்டிருந்தவரிடம், நீ புத்தகங்களை படிப்பதால் பணம் கொண்டு பணம் கிடைப்பதில்லை, பின்பு ஏன் புத்தகங்களை படிக்கிறாய் என கேட்க, அப்ரஹாம் லிங்கன் புத்தகம் படிப்பது பணத்திற்காக அல்ல, பதவி பணம் வரும்போது பண்போடு எப்படி வாழ்வது என தெரிந்து கொள்ள படிப்பு அவசியம் என பதிலளித்தார். ஆம், அப்ரஹாம் லிங்கன் தன் கடின முயற்சியால் அமெரிக்க அதிபரானார். இதற்கு காரணம் அவர் தன் திறமையை நம்பியதால்தான். அவர் படித்த படிப்புகள் பண்பாளராக வாழ உதவிய ஒரு கருவியாகும். தன்னை தன் திறமையை நம்பவும், சரியான நேரத்தில் தன் திறனை வெளிப்படுத்தவும், அதனால் கிடைக்கும் பணம் பதவிகளை பார்ப்போற்ற பண்போடு வாழ்வதற்கும் படிப்பும் முயற்சியும் அவசியம் என்பதனை உணருங்கள். திரையுலக சிற்பி சத்யஜித்ரே தன் திறமையை நம்பியது மட்டுமல்லாமல் அத்திறனை மேம்படுத்தி கொண்டார். சினிமா படங்கள் எடுப்பதில் ஈர்ப்பு ஏற்பட்ட போது அத்துறை சார்ந்த அடிப்படை அறிவினை பெற சாந்தி நிகேதன் கல்வி நிலையத்தில் சேர்ந்து இந்திய கலைகள் மற்றும் இசை குறித்து கற்றுத்தேர்ந்தார். விளம்பர நிறுவனத்தில் பணியாற்றி அங்கு கிடைத்த அனுபவத்தால் தன்னை பட்டை தீட்டிக் கொண்டார். பிரெஞ்சு திரைப்பட இயக்குனர் ஜீன் ரினாயர் சத்யஜித்ரேயின் திரைப்பட ஆர்வத்தை புரிந்து கொண்டு திரைப்படங்களை இயக்கும்படி ஊக்குவித்தார். ஆகவே சத்யஜித்ரே பதேர் பாஞ்சாலி படத்திற்கு திரைக்கதை எழுதி பல தயாரிப்பாளர்களின் உதவியை நாடினார். ஆனால் அவர் மீது யாரும் நம்பிக்கை வைக்கவில்லை. ஆகவே அவருக்கு யாரும் உதவ முன்வரவில்லை. ஆயினும் தன் திறமையை சத்யஜித்ரே நம்பியதால் திரையுலகில் 32 தேசிய விருதுகளையும் வங்காள மொழியில் ஏராளமான சிறுகதைகள், கட்டுரைகள், நாவல்களை எழுதினார். குழந்தைகளுக்கான வங்காள மொழி புத்தகமான சந்தேஷின் ஆசிரியராகவும் பணிபுரிந்தார். இவரது திறமையை பாராட்டி ஆஸ்கார் விருது குழு சார்பில் வாழ்நாள் சாதனையாளர் விருது, இந்திய அரசு சார்பில் பாரத ரத்னா விருது வழங்கி இவரை கௌரவித்தது. இவரது வாழ்க்கை தரும் பாடம், உன்னை நீ நம்ப வேண்டும், திறமையை பட்டை தீட்டிக் கொள்ள வேண்டும், தோல்விகளை கண்டு துவளக்கூடாது, வெற்றிகளை பெற பல்துறை திறன்களை வளர்த்து கொள்ள முன்வருபவராக உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டால் பார்ப்போற்ற வாழலாம், பணமும் புகழும் விருதுகளும் பெற்று வரலாற்றிலும் இடம்பெறலாம் என்பன போன்ற பல உண்மைகளை உணரச் செய்தவர் சத்யஜித்ரே. இவரைப் போலவே செரீனா வில்லியம்ஸ் டென்னிஸ் விளையாடும்போது அவரது சொந்த நாட்டவர் இவரது எதிரணியில் விளையாடிய ஜெர்மானியரை ஆதரித்து கரவொலி எழுப்பினர். தொடர்ந்து போராடி வெற்றி கோப்பையை எட்டினார் செரீனா வில்லியம்ஸ். இருப்பினும் நிரவரி கொள்கையால் 14 ஆண்டுகள் எந்த போட்டியிலும் பங்கேற்கவில்லை. தற்போது உலக தரவரிசையில் முன்னணி வீராங்கனையாக இருப்பினும் நிரவரியால் ஒதுக்கப்படுவது உலக அளவில் பின்னோக்கி தள்ளப்படும் நிலை இருந்தாலும் அக்கா தங்கை இருவரும் 7 கிராண்ட்ஸ்லாம் போட்டியில் மோதியுள்ளனர். வீனஸ் 11 வாரம் முதல்நிலை வீராங்கனையாகவும் செரீனா 200 வாரம் முன்னிலையில் இருப்பது போற்றுதற்குரியது. இந்த உலகமகா வெற்றிக்கு காரணம் தங்களுக்குள் திறமை இருக்கிறது என அவர்கள் நம்பியதால்தான் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். இதைப்போல கும்பகோணத்தை பூர்வீகமாக கொண்ட மாளவிகாவின் 13 வயது வரை பல்துறையில் ஜொலித்தவர். 2002 மே 26 நாள் நடந்த வெடி விபத்தில்
தன் இரு கைகள் சிதறியும் கால்கள் செயலிழந்த நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக உயிர் மட்டுமே பிழைத்தார். இவருடைய மாளவிகாவின் தாயின் உந்து சக்தியாலும் தன் திறமையை தானே உணர்ந்ததாலும் தன் மேற்படிப்பினை தொடர்ந்தார். செயற்கை கைகளின் உதவியால் 10ஆம் வகுப்பு தேர்வில் 500க்கு 483 மதிப்பெண்கள் பெற்றார். ஆம், இவர் ஸ்கிரைப் யாரையும் வைத்து கொள்ளவில்லை. தற்போது முனைவர் பட்ட படிப்பினை முடித்து அது மட்டுமல்லாமல் பல பள்ளி கல்லூரிகளில் மாணவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தன்னம்பிக்கை பேச்சாளராகவும் ஆடை வடிவமைப்பு துறையிலும் கால் பதித்திருக்கிறார். அமெரிக்காவில் நடந்த சர்வதேச பெண்கள் மாநாட்டில் உலக அளவில் வளர்ந்து வரும் இளம் தலைவர் விருதினை பெற்றுள்ளார். அவுட்ஸ்டாண்டிங் மாடல் ஸ்டூடெண்ட் விருதும் ரோலிங் விருது கர்மவீரர் சக்ரா விருது என பாராட்டுக்கள் குவிய காரணம் மாளவிகா தன் திறனை தானே அடையாளம் கண்டு அதனை நம்பிக்கையோடு பயன்படுத்தி பலருக்கும் முன் உதாரணமாக திகழ்கிறார் என்றால் மிகையாகாது. நான் பல மாற்றுத்திறனாளிகளிடம் பேசும் பொழுது தனக்கு மற்றவர்கள் உதவ வேண்டும் என நிர்பந்திப்பார்கள். இது தவறானது. மாளவிகாவை போன்ற மாற்றுத்திறனாளிகள் ஆக்கப்பட்டாலும் அவரை போல வீறு கொண்டு எழுந்து பிரகாசிக்க முயற்சிக்க வேண்டும். மனம் ஊனம் இல்லாதவரே சிறந்த சாதனையாளர்களாக முடியும். எவ்வித உடல் ஊனமில்லாத பலர் பிற தயவை நாடுவதை தவிர்க்க வேண்டும். அதுபோல உடல் ஊனம் இருந்தாலும் மன ஊனமில்லாமல் தனக்குள் இருக்கும் தனித்திறனை அடையாளம் கண்டு அதனை நம்பி முயன்றால் முடியாதது என்று ஏதுமில்லை. இவரை போல இதற்கு மற்றொரு உதாரணத்தை நாம் சொல்லலாம். ஹெலன் கெல்லர் போல் பல்துறை சாதனையாளர் மாளவிகா தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி தங்கள் தனித்திறமையை வெளிப்படுத்தி வெளிச்சத்திற்கு வாருங்கள். பிறருக்கும் வெளிச்சமாய் இருங்கள். திறமை உனக்குள்ளேதான் இருப்பதை நம்பினால் மட்டுமே புறக்காரணிகள் உன்னை சேதப்படுத்தாது. புறக்காரணிகளிடம் நீ தோற்றுப்போவாயானால் ஜெயிப்பது எப்போது? அதே வேளையில் திறன் உனக்குள்ளே என தலைக்கணமும் கொள்ளலாகாது. ஏனெனில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஒவ்வொரு மனிதனிடமும் திறமை அதனை செயல்படுத்தும் திறன் உண்டு. உன் போட்டியாளரை தெரிந்து செயல்பட்டால் வெற்றி உனதே. பிறர் திறனை குறைவாக மதிப்பிடாதே. பிறரிடம் கற்றுக்கொள். உன் திறமையை உலகிற்கு அடையாளப்படுத்த உன்னை நம்பு. உன் நம்பிக்கை ஜெயிக்கும். இதைப்போல வேறு ஒருவரை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உன் கனவுகளை நனவாக்க தவறினால் பிறர் தங்கள் கனவுகளை நனவாக்க உன்னை பயன்படுத்தி கொள்வார்கள் என்று கூறியவர் அம்பானி. மீண்டும் சொல்கிறேன். உன் கனவுகளை நனவாக்க தவறினால் பிறர் தங்கள் கனவுகளை நனவாக்க உன்னை பயன்படுத்தி கொள்வார்கள் என்றார் அம்பானி. இவர் ஒற்றை அறையில் குடியிருந்து 16 வயதில் ஓமன் நாட்டில் பெட்ரோல் நிரப்பும் இடத்தில் பணிபுரிந்து மேலாளராக உயர்ந்து இந்தியா திரும்பியதும் ₹50,000 முதலீட்டில் 1966 உருவாக்கிய ரிலையன்ஸ் நிறுவனம்தான் இன்று இந்திய வர்த்தக உலகின் ஜாம் பவானாக உலகம் அடையாளம் கண்டதற்கு காரணமாயிற்று. அவர் தன்னை நம்பினார். இன்று அவர் மகன் முகேஷ் அம்பானி 90,000 கோடியில் 400,000 சதுர அடியில் 27 மாடியுடன் கோடீஸ்வரர் வைத்திருக்கும் வீடுகளிலேயே ஆடம்பரமான இங்கு 6 வாகனங்கள் நிறுத்துமிடமும் 3 ஹெலிகாப்டர் நிறுத்துமிடமும் 600 பணியாளர்களால் நிர்வகிக்கும் வீட்டையும் கட்டி அசாத்தியமானவைகளை சாத்தியமாக்கியது அம்பானியின் கனவும் அவர் தன்னை நம்பியதாலேயே சாத்தியமாயிற்று. ஆம், அம்பானி போல் திறமை உனக்குள்ளே என நம்பு. அதிரடியான வியூகங்களுடன் செயல்பட்டு மிகப்பெரும் வெற்றியை பெற வாழ்த்துக்கள். இதே போல தற்போது வாழ்ந்து மறைந்த SBB பாலசுப்ரமணியன் அவர்களுடைய மறைவின் போது பலரும் அவரை பற்றி குறிப்பிட்டது. எத்தனை தூரம் சாதித்தாலும் அவர் புதிதாக அந்த தொழிலுக்கு வந்தது போல் தன் பணியை மிகவும் மதித்து ஆரம்ப கட்டத்தில் இருப்பவர்களை கூட கேட்டு எல்லாருடைய மனம் கோணாமல் தன் பணியை சீரும் சிறப்புமாக செய்து முடித்தார் என்று எல்லாரும் குறிப்பிட்டது. மனிதாபிமானம் மட்டுமல்ல, அவர் எத்தனை உயரங்களை எட்டிய போதும் தன் திறமையை அவர் பெருமை கொள்ளவில்லை. புறக்காரணிகளை எந்த விதத்திலும் அவர் தலைக்கணம் கொள்ளாமல் இறுதி வரை அனைவரிடமும் அன்பு பாராட்டி மனிதத்தன்மையோடு நடந்து கொண்டார். ஆனால்
முதலில் அவர் இந்த துறைக்கு வரும்பொழுது சினிமா துறையில் பாட வரும்பொழுது வரவேற்புகள் பெரிதாக இல்லை. ஆனால் அவர் தனக்குள் இருந்த தன்னம்பிக்கை, அவருக்குள் இருந்த திறமையை அவர் நம்பினார். ஆகவே பல மேடைகளில் பாட ஆரம்பித்து பள்ளி பருவத்திலிருந்து 20 வயதில் ஆரம்பித்த அப்பணி 74 வயது வரை தொய்வில்லாமல் அவர் அப்பணியை செய்வதற்கு காரணம் அவர் தன் திறமையை நம்பினார். பிறர் மீது குற்றம் சுமக்காமல், பிறரை காயப்படுத்தாமல், பிறருக்கு முன்மாதிரியாக வாழ்ந்த மிக பெரும் சககால மனிதர் SBB அவர்களை நாமும் கூட பின்பற்றலாம். ஆம், உனக்குள் என்ன திறமை இருக்கிறது என்று மட்டும் நீங்கள் அடையாளம் கண்டால் உலகம் உங்களை அடையாளம் காணும். தேசிய விருதுகளை பெற்ற பொழுதும் எந்த குடும்பத்தினரே, அவரது மகனே சொல்லுகிறார், சத்தியமாக அப்பாவிற்கு இவ்வளவு பெரிய புகழும் பேரும் இருப்பது மனிதர்களின் அன்பிற்கும் பாசத்திற்கும் பெயர் போனவர் என்பது எங்களுக்கு தற்போதுதான் தெரிந்தது என்று இறுதி ஊர்வலத்தின் போது தான் உணர்ந்ததாக குறிப்பிடுகிறார். ஆம், ஒருவனுக்குள் இருக்கும் திறமை அவரை எல்லா உச்சங்களையும் எட்டச் செய்யும், மனித மாண்போடு வாழச் செய்யும், மனிதர்களை நேசிக்கச் செய்யும், பிறரோடு உங்களை ஒப்பிடாமல் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் உங்களால் என்ன முடியுமோ அதை திறம்பட சிறப்பாக செய்வதில் ஈடுபாடு காட்டினால் நிச்சயமாக உன் திறமை உன்னை பல உச்சங்களை தொடச் செய்யும். வானமே எல்லை என உன் எல்லைகளை விரிவாக்கு. திறமை உனக்குள் இருக்கும் அந்த சிறுவிதை ஆலமரமாய் விருட்சமாய் பல ஆண்டுகள் பல 100 ஆண்டுகள் உன் புகழை பேசும் வகையில் உன்னை நீ திடப்படுத்திக்கொள். ஆகவே திறமை உனக்குள்ளே என நம்பு. வெற்றி நிச்சயம். வாழ்வில் வெற்றிகள் இருந்தால் வசந்த காலமாக வாழ்வு இனிக்கும். பிறர் வாழ்விலும் நீங்கள் ஒரு உந்து சக்தியாக இருப்பீர்கள். நாம் முதலில் குறிப்பிட்டது போல நம்மை நாம் முதலில் உந்தச் செய்தால் பின்னர் மற்றவர்களையும் உந்தச் செய்வது எளிது என்றார் சங் எல்ஹிம். அவர் கூற்றிக்கு ஏற்ப நாம் நம்முடைய திறமையை அடையாளம் காணுவோமானால் பிறருடைய திறமையையும் நாம் அடையாளம் கண்டு அவர்களுக்கு முன் உதாரணமாகவும் ஊக்குவிப்பாளராகவும் பிறரை நாம் போற்றி மதிக்க கற்றுக்கொள்வோம். ஆகவே திறமை உனக்குள்ளே என நம்பி வாழ்க்கையில் ஜெயிக்க வாழ்த்துக்கள் தொடரும்.